friend commissioner தெரியும்ல. எனக்கு கூட அவர்தானே ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட பர்சனலா பேசி ரிக்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அவரை கேக்கலன்றியா? ஆமா பிரபாகர். நம்ம தமிழ் சரையும் காப்பாத்தி ஆகணும். அதே நேரத்துல துளசிக்கும் ஆபத்து வராம பாத்துக்கணும். அது போலீஸால தான் முடியும். போலீஸ் இதுல இன்வால்வ் ஆனாங்கன்னா துளசிக்கு எந்த நம்பர்ல இருந்து கால் வருது, எங்க இருந்து எஸ்எம்எஸ் வருதுன்னு ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு தமிழ் சார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். துளசிக்கும் பிரச்சனை வராம பாத்துக்கலாம். நல்ல ஐடியா தான். ஆனா கமிஷனர் இப்ப ஊர்ல இல்ல. உன்னோட இஷ்யூ வந்த அன்னைக்கு அவர் ஊருக்கு போயிட்டாரு. அவர் வந்தோன்னா நான் நிச்சயமா அவர்கிட்ட போய் பேசுறேன். வேலை பிஸியில மறந்துடாதீங்க பிரபாகர். எனக்காக இல்லைனாலும் துளசிக்காக இதை பண்ணுங்க. என்ன தீபா, அக்காவுக்காக இது கூட செய்ய மாட்டானா? இது நீ சொல்லணுங்கிற அவசியமா இல்ல. நான் கமிஷனர் கிட்ட கண்டிப்பா பேசுறேன். சரி பிரபாகர், நீங்க பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். தீபா ஒரு நிமிஷம். I'm very sorry. எதுக்கு? இல்ல, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப நீ அக்காவை பத்தி கண்டுபிடியா பேசியிருந்த. அக்காவை நீ கூட புரிஞ்சுக்கலன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா அது தப்புன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. நீ அக்காவுக்காக இவ்வளவு தூரம் அக்கறையா யோசிக்கிற, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற. அப்பா அன்னைக்கு நீ கோபப்படுற மாதிரி நடிச்சிருக்க, அப்படிதானே? ஆமா பிரபாகர், அம்மா துளசி மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க. அவங்களுக்காக தான் அப்படி நடிக்க வேண்டியதா போச்சு. இப்ப கூட நேரடியா என்னால ஹெல்ப் பண்ண முடியல. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். அம்மா கோவப்படுறாங்கன்னு என்னால அவளை விட்டு தர முடியாது. துளசியை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்கே அர்த்தம் இல்லாம போயிடும். யார் வேணா அவளை தப்பா நினைக்கலாம். அவளுக்கு எதிராக எத்தனை பேர் நின்னாலும், என்ன துரோகின்னு சொன்னாலும், நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவளை நான் என் ஃப்ரெண்டா நினைக்கல, என் உயிரா நினைக்கிறேன். என்னால் அவளை விட்டு தர முடியாது, அதான் நிஜம். அவளை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு டைம் ஆச்சு. உங்களுக்கும் வேலை டைம்ல டிஸ்டர்பா இருக்கும். நான் கிளம்புறேன். ஓகே தீபா. மாசத்துக்கு நான் தலைவர் கூட தான் இருப்பேன். சிங்கப்பூர், மலேசியான்னு நிறைய இடத்துல ப்ரோக்ராம் வச்சிருக்காரு. எப்போ எங்கே இருப்பேன்னு சொல்ல முடியாது. நான் வர வரைக்கும் சத்தியா இருப்பா, அவனை வச்சு நீ பிஸ்னஸ் பார்த்துக்கோ. ஓகே, நீங்கள் அவசியம் போய் தான் ஆகணுமா? ஆமாம்மாயா, தலைவரே கம்பல்சரியாக வந்தாகணும்னு சொல்லிட்டாரு. இல்லை அதுக்கு இல்லை, தமிழ் பிரச்சனை தீராமல் நீங்கள் போகிறது எனக்கு சங்கடமாக இருக்குங்க. அவன் எங்கே இருக்கான்னு இது வரைக்கும் தெரியல. திரும்ப அவனால பிரச்சனை வந்தால் என்னங்க பண்ணுறது? இல்லைம்மாயா, அப்படிலாம் வரவே வராது. முடிஞ்சா அவனை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. நானும் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி தர சொல்கிறேன். அவனால ஏதாவது பிரச்சனை உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ஆளை வச்சு அதை கிளியர் பண்ணிடுறேன். மாயா, எனக்கும் உன்னை தனியாக விட்டுட்டு போக சங்கடமாக தான் இருக்கு. ஆனால் தலைவர் கூப்பிட்றப்போ எப்படி முடியாதுன்னு சொல்றது? என் மேல இருக்கிற மனசாபம் இப்போதான் அவருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவர் சொல்றபடி நான் கேட்டால் தானே திரும்பவும் பழைய செல்வாக்கு எனக்கு கிடைக்கும். யார் சத்யா? இல்லை சார், என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு நான் பேச வேண்டியதுதானே, ஏன் கட் பண்ணுறேன்? இல்லை, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஃபோன் கொடு. இல்லை சார், நான் அப்புறமா போடுன்னு சொல்கிறேன்ல. இப்பெல்லாம் யாரையும் நம்பவே முடியறதில்லை. என்னங்க நீங்க சத்யா போய் சந்தேகப்படுறீங்களே? மாயா, ஃபோனை கொடு மாயா. நாம இப்போ எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். என்னங்க நீங்க அதுக்காக சத்யாவை கூடவா சந்தேகப்படுவீங்க? நம்ம கிட்ட பல வருஷமா விசுவாசமா வர்க் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கலாம் மாயா, நம்ம பிஏ வந்து வர்க் பண்ணா விசுவாசமா இருந்தா. ஆனா அவன் நமக்கு துரோகம் பண்ணலையா? ஏங்க, அவனும் இவரும் ஒன்னா. அவன் தப்பு பண்ணிட்டானா இவரை இப்படி இன்சல்ட் பண்றது சரியில்லைங்க. சாரி மாயா, மற்றவங்க வருத்தப்படுவாங்களேன்னு இனிமே என்னால் அசட்டே இருக்கவே முடியாது. நாம எல்லாரையும் சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. என்ன மேம், எதுக்கு மேம்? கொடு. மத்திய அமைச்சரின் உதவியாளர் சந்துரு தற்கொலை செய்து கொண்டார். தனது மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு இவர் தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சூசைட் பண்ணிட்டானா? இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணா இதுதான் முடிவு. சின்ன வயசு பாவம், ஆனா புத்தி கட்ட தப்பு பண்ணிட்டானே, அவனோட விதி முடிஞ்சு போச்சு. அதுக்காக நாம ஃபீல் பண்ண முடியாது. மாயா, என்னோட பிரஷர் மாத்திரை எடுத்துக்க மறந்துட்டேன். ரூம்ல வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரேன், நீங்க கொஞ்சம் நீ போய் எடுத்துட்டு வா. மாயா, இல்லங்க, வெளிநாடு கிளம்புறேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இப்படி அபசகுணமா செத்துட்டான் நியூஸ் வருது. நீங்க கொஞ்சம் வாங்கல. ஓகே மேடம். போல சார். டேய், அங்க என்னடா பிரச்சனை? அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ஜி, தப்பா எடுத்துக்காத, இங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? தமிழ் தப்பிச்சு போக பாத்திருக்கான் ஜி. அவனை பிடிக்க போகும்போது வேற வழி இல்லாம நம்ம ஆளுங்க தலையில அடிச்சிட்டாங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு ஜி. இப்ப அன்கான்சியஸா இருக்கான். டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? அவனை பத்திரமா பாத்துக்க சொன்னா தப்பிச்சு போற அளவுக்கு விட்டுருக்கீங்களாடா. ஆக்சுவலா நான் இங்க இல்ல ஜி, நான் இப்பதான் வந்தேன். இடியட், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு மேடத்துக்கு யாரா பதில் சொல்றது? தமிழ் உயிரோட இருக்கணும், இல்லைன்னா உங்களோட சேர்த்து என்னையும் காலி பண்ணிடுவாங்க. சாரி சார். என்னடா சாரி? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்க எல்லாரையும் கொன்னுடுவோம் பாரு. சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு, இப்போ நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. டேய், தமிழோட கண்டிஷன் இப்போ எப்படிடா இருக்கு? ஜி, அவன் தலையில பலமா அடிபட்டுருச்சு, பிளட் போயிட்டே இருக்கு. டாக்டர் கிட்ட காட்டலன்னா அவன் செத்துருவான் ஜி. டேய், அவ்வளோ சீரியஸா இருக்கானா? ஆமா ஜி. ஆனா நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் தர அரேஞ்ச் பண்றேன். இல்ல, ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாடா, அங்க என்கொயரி பண்ணாங்கன்னா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். வேற என்ன பண்ணலாம் ஜி? இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா செத்துருவான் ஜி. சரி, நான் ஃபோன் பண்ணி ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன், அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவனை எப்படியாவது காப்பாற்றணும்டா. சாக விட்டுறாதீங்க ப்ளீஸ். அது கடவுள் கையில இருக்கு ஜி. நீங்க நல்ல டாக்டர் அனுப்பி வைங்க. டாக்டர் கிட்ட என்ன ஜி சொல்றது? அதெல்லாம் ஒரு மண்ணும் கேட்க மாட்டாரு. அவர் நம்ம ஆளுடா. அவர் கேக்குற மெடிசன்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. ஆ டிகே ஜி. மினிஸ்டர் வீட்ல இருக்காரு. அவர் வெளியில கிளம்பணும்னா நான் வந்துறேன். ஆ ஜி. ஏய் தமிழுக்கு எதுவும் ஆயிட கூடாதுடா. கூடவே இரு. பத்திரமா பாத்துக்க. ஓகே? ஓகே ஜி. எப்படி இருக்கீங்க? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற. குட்டிப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்க எங்க நலம், நான் அங்க நலமா? ரொம்ப சொதப்பறணும். ஃபார்முலாவே அடிப்போம். என்ன பண்றீங்க? உங்க ஞாபகமாவே இருக்கு. எப்போ வருவீங்க? இது போதுமா? ஆஃபிஷியல் லெட்டர் மாதிரி இருக்கே. வேணா வேணா, இதுக்கு முன்னாடி அடிச்சதே ஓகே. ஹாய் குட்டிப்பா, எப்போ வருவீங்க? உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நான் இங்க நல்லா இருக்கேன். நீங்க அவங்க எப்படி இருக்கீங்க? ஓகேவா? என்னக்கா மெசேஜா? மாமாவுக்கா? நான் யாருக்கும் அனுப்புறேன். ஒழுங்கா போன கொடு. சாரிக்கா, நான் படிச்சிட்டு தான் தருவேன். ஏய் அதெல்லாம் நீ படிக்க கூடாது. ஏய் பவித்ராக்கா, உன்னோட டப்பா செல் எனக்கு எதுக்கு? அதுக்கு முன்னாடி நீ சின்சியரா ரொமான்டிக்கா என்னமோ டைப் பண்ணிருக்கியே, அத படிச்சிட்டு தரேன். ஐயோ அதெல்லாம் நீ படிக்க கூடாது. கொடு, நான் தர மாட்டேனே. பவித்ரா கொடு சொல்றல, அதெல்லாம் நீ படிக்க கூடாது. தர மாட்டேன். ஏய் கொடு. டேய் டேய் தர மாட்டேன். கொண்ட கொண்ட கொண்ட. என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? ஹாய் குட்டிப்பா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்க எங்க நலம், நான் அங்க நலமா? டேய் பவித்ரா தர மாட்டேன். என்ன பவித்ரா அக்கா பின்னிட்டக்கா, என்னம்மா ரொமான்ஸ் பண்ற? சாரிப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அருமை பொண்ணு மாமாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, படிக்கிறேன் கேளுங்க. ஏ பவித்ரா ப்ளீஸ் டி, அடுத்தவங்க மெசேஜ் படிக்க கூடாது, அது தப்பு. நீ ஒண்ணு அடுத்தவங்க இல்லையே, என் அக்கா தானே. இன்னொரு மெசேஜ் இருக்கு. அன்புள்ள புருஷா. ஐயோ அக்கா, முதல் வார்த்தையே பின்னிட்டக்கா. பவித்ரா ஏன் இப்படி மானத்தை வாங்குற? இந்த போன் கூட. சாரிக்கா, நான் எல்லாத்தையும் படிச்சிட்டு தான் தருவேன். உன்னெல்லாம் கேட்ட தர மாட்டேன். அக்கா தர மாட்டேன். கொடுத்துரு பவித்ரா, நான் படிக்காம தரவே மாட்டேன். என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் மொத்தத்துக்கு ஒரு பர்சனல் விஷயம் இருக்கும், அதுல நம்ம தலையிட கூடாது. கொடுத்துரு கொடுத்துரு. படிச்சிட்டு தந்துறேன். என்ன மண்ணே லூஸ் ஆடி நீ. இதென நியூஸ் பேப்பரா ஆள் ஆளுக்கு படிக்கிறதுக்கு? இப்ப தர போறே இல்லையா? என்ன முதல்ல ப்ளீஸ் னே கேஞ்சினா, இப்ப மிரட்டற தரலனா என்ன பண்ணுவ? மாமா கிட்ட சொல்லுவியா? சொல்லிக்கோ. ஏய் ரொம்ப ஓவரா பண்றடி. அம்மா அவ சின்ன பொண்ணு தானே, உன்னை சிரிக்க வைக்கதா இப்படி எல்லாம் பண்றா, உனக்கு தெரியாதா? பவித்ரா அக்காவுக்கும் மாமாவுக்கும் 1000 விஷயம் இருக்கும், அதுல நீ தலையிட கூடாது. கொடுத்துரு கொடுத்துருமா. சாரிக்கா, நான் தெரியாம பண்ணிட்டேன், தப்பா எடுத்துக்காத. இனிமே இப்படிலாம் பண்ணாத. ஹலோ, அதெல்லாம் முடியாது. நீ நைட்டு தூங்கும்போது சரி ஃப்ரீயா தானே இருக்கும், எல்லாத்தையும் அப்ப எடுத்து படிச்சிருவேன். ஹாய் குட்டிப்பா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? ஐயோ, உலகத்துல யாராலையும் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணவே முடியாதுப்பா. அக்காவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ண மேடம். மேடம், சார் வந்து போறாரு. பயப்படாதீங்க. அப்புறம் ஆயில் மசாஜ் எடுத்துட்டு இப்பதான் குளிக்க போயிருக்காரு, வர லேட் ஆகும். ஆமா, அங்க என்ன ப்ராப்ளம்? எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணாங்களா? அது மேடம், தமிழ் தப்பிச்சு போக பாத்திருக்கா மேடம். என்ன தப்பிக்க பார்த்தானா? எப்படி? நம்ம அவ்வளவு செக்யூரிட்டி போட்டிருக்கோம், பாதுகாப்பான இடத்துல வேற வச்சிருக்கோம், அதெல்லாம் மீறி அவனால எப்படி முடிஞ்சது? நம்ம ஆட்களை ஃபோர்ஸா தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்கான் மேடம். பிடிக்க போன ஆட்களையும் தாக்கியிருக்கான். வேற வழி இல்லாம அவன் தலையில அடிச்சு மடக்கியிருக்காங்க. பிளட் வர அளவுக்கு பலமா அடிச்சுட்டாங்க போல இருக்கு. இப்ப நினைவு இல்லாம மயக்கமா இருக்கிறதா சொன்னாங்க. என்ன சத்தியா இதெல்லாம்? அவனை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்கன்னு உங்களை நம்பிதானே ஒப்படைச்சேன். இப்படி தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்த்திருக்காங்க. அவனை அடிக்க வேற செஞ்சிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்கானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். தலையில அடிபட்டதுனால மயக்கமா இருப்பான்னு நினைக்கிறேன். நமக்கு வேண்டப்பட்ட டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். ட்ரீட்மெண்ட் கொடுக்க அரேஞ்ச் பண்ணிட்டேன் மேடம். பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அவனுக்காக நான் க்ரோஸ் கணக்குல செலவு பண்ணிருக்கேன். அவன் எனக்கு பொக்கிஷம் மாதிரி. பாதிக்கப்பட்ட ஒரு உயிரோட நிறைவேறாத கனவுகளை நிறைவேற்றணும்னா அவன் எனக்கு உயிரோட வேணும். அதுக்காக தானே நான் இவ்வளவு மெனக்கிடுறேன். அவனுக்கு ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னோட எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடும். நான் நினைச்சது நடக்காத. அப்படி நடக்கணும் தான் ஆசைப்படுறீங்களா? சாரி, இனிமே கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி நான் மாட்களை வார்ன் பண்ணிருக்கேன் மேடம். இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. இது பாருங்க சத்யா, நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் அவன் பாதுகாப்பா பத்திரமா இருக்கணும். நீங்க யாரை நம்புறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களை தான் நம்புறேன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களை தான் கேட்பேன். ஓகே மேடம், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இனி அவன் தப்பிச்சு போகாதபடி நானே பர்சனலாக கேர் எடுத்து அவனை சேஃபாக பார்த்துக்கிறேன். பார்த்துக்கங்க சத்யா. தமிழுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் இந்த மாயா இவளுக்கு வேலையா இல்லையா? எப்போ பார்த்தாலும் என்ன சத்யா, யாரையோ திட்டுற மாதிரி என்ன திட்டுறீங்களா? ஐயோ மேடம், உங்களை இல்லை, நான் துளசியை சொன்னேன். துளசியா? ஆமா மேடம், அவ தமிழுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கா. எப்ப பார்த்தாலும் ஹாய் குட்டிப்பா, எப்படி இருக்கீங்க, உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், எப்போ வருவீங்கன்னு கேட்டு ஒரே டார்ச்சரா இருக்கு. இப்ப கூட அவ தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா பாருங்க. அவளுக்கு என்ன வேணுமா? இத்தனை நாள் அவன் கூட வாழ்ந்துட்டால அது போதாது அவளுக்கு? அவனை ரொம்ப மிஸ் பண்றாளா மேடம். எஸ்எம்எஸ்லயே உருகுறா. ஓ, லவ்வா? ரொமான்ஸ்? இனி தமிழ் அவளுக்கு இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன்ல. இன்னும் என்ன லவ் வேண்டி இருக்கா? இவ இல்லாம அவளால வாழ முடியாதா? ஒழுங்கா காலேஜுக்கு போய் படின்னு சொன்னா வேலை மெனக்கிட்டு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காளா? அப்படின்னா அவனை கொன்னுடுங்க சத்யா, கொன்னுடுங்க. அவனை கொன்னுடுங்க. அவ உயிரோட இருந்தா தானே மெசேஜ் அனுப்புவா. அவனை கொன்னு டெட் பாடியை துளசி கிட்ட அனுப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்ப மாட்டான்ல, அவனை கொன்னுடுங்க. எரிச்சு சாம்பலை மட்டும் அனுப்பி வச்சிருங்க. கூப்பிடுறாரு. நீங்க போய் தமிழுக்கு என்னாச்சுன்னு மட்டும் பாருங்க. டாக்டர் வரப்போ கூடவே இருங்க. எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். மாயா, ட்ரெஸ் எங்கம்மா? ஆ, இது வரேங்க.